கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய சாட்சியை நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறவர் நம்முடைய அன்பு சகோதரர் ஆர்கே மணி அவர்கள். சகோதரர், பழனி ஏரியாவில் ஆண்டவருடைய ஊழியத்தை இயேசுவின் வல்லமை ஊழியம் என்ற பெயரிலே சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆண்டவரை அறியாத மலைவாழ் மக்களிடத்திலே ஆண்டவருடைய அன்பை எடுத்து கூறி வருகிறார்கள். அது மாத்திரமில்லைங்க, ஒவ்வொரு அமாவாசையிலும் அமாவாசை ஜெப கொடுகை அப்படிங்கிற பெயரில் ஜெபம் செய்து வருகிறார்கள். அந்த அமாவாசை ஜெப கொடுகையில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் நாம் இன்றைக்கு சாட்சியாக கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி மருதாயி. இவர்கள் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் தாலுகாவில் உள்ள கரட்டுப்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? எங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, எனக்கு குழந்தைகளும் பிறக்கல, நான் ஒத்தையில் இருந்தேன், எனக்கு வந்த வெய்யாதையா, யாருக்கும் வரக்கூடாது அப்பா, ஏசப்பா கேன சொல் கட்டி நீர் கட்டுதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிட்டு போய் பார்த்து கேன் போட்டு பார்க்கல, அம்மா இது நீர் கட்டியல்ல கேன்சல் கட்டியம்மா, நீ யாரோ கூட்டிட்டு நீ கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போ அப்படின்ட்டாங்க. கடவுளே ஏசப்பா, உங்களோட ஆதரவு ராஜா, நீங்க துணையா இருக்கணும்ப்பா, நான் எங்கே போக முடியாதப்பா, என்னை கொண்டு போட்டுருங்கப்பா, எனக்குன்னு நீங்க மட்டும்தான் ராஜா இருக்கிறீங்க, கொண்டு போடுங்க, எனக்கு உயிர் பெற்று போடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா, நான் ஒரு ஜீவன் இருந்துகிட்டு நான் என்னத்த வாழப்போற அப்படின்னு நினச்சிட்டு ரவைக்கும் பார்க்கலைக்கு ஜபம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பாஸ்டர்கிட்ட இங்கே வருவேன் புதுக்கோட்டைக்கு, இவரும் நல்லா ஜபம் பண்ணி விடுவார். அஞ்சு அம்மாவாசுக்கு வந்தேன் ஆஸ்திரிக்கே போகாமல், அஞ்சு அம்மாவாசுக்கு வந்து நல்லா ஜபம் பண்ணிட்டு போனேன். இவரோட ராசி என்னமோ ஆண்டவர் பேசுவார் ஆட இருக்குது ஏசப்பா, அதனால் மறுபடியும் ஆஸ்திரிக்கு போனேன். வழி இல்லை, போய் பார்க்கல கேள் போட்டு பார்க்கல, ஏம்மா நான் கொடுத்த மாத்திரம் குணமாயிருச்சா, எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையே, உனக்கு மாத்திரையும் வேண்டாம் எடுக்க வேண்டாம், ஊசியம் இல்லை, உனக்கு சரியாக இருக்குது, நார்மலாக இருக்குது, அந்த இடத்துல புண்ணு பொக்கு எதுவுமே கிடையாது, நீ நல்லா இருக்கிற, நீ எந்த சாமி நேர்த்து நீ கும்பிட்டையோ அந்த சாமி உனக்கு வழியாட்டிட்டாரு, உனக்கு குணமாயிருச்சு, நீ வீட்டுக்கு போகலாம், பரவாயில்லையே அப்படின்னு எனக்கு கையை கொடுத்து குலுக்குனாரு. நீங்க ஒன்றும் குலுக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணார், அவரோட கிரவியில் அவரோட மகமையில் அவரோட தாத்தனில் நான் மண்டையில் இருக்கிற பாத்தை எடுத்துட்டாரு. ரொம்ப ஒரு செம்பிளி குட்டியோடு வந்தார், அப்படியே நல்லா சாட்சி சொல்ல முடியல, செம்பிளி குட்டியோடு வந்தார், அவர் இப்படி வச்சுக்கிட்டு வந்தார் செம்பிளி குட்டியோடு வந்து, அந்த குட்டி என்ன பண்ணுறாரு, இந்த போய் ஒரு முத்தை மட்டும் கொடுத்துட்டு நீ வெட்டுவா அப்படின்னு செம்பிளி குட்டியை தாட்டினார். அந்த செம்பிளி குட்டி வந்து காலால் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இப்படி இப்படின்னு ரெண்டு மூணு வயசு இப்படி இப்படின்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் நீச்சல் செம்பிளி குட்டி. ஆமேன். அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, சாட்சி கொடுத்த சகோதரி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்தது புற்றுநோய், டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சகோதரி செய்தது என்ன தெரியுமா? ஜெபம். ஆண்டவர் இடத்துல விண்ணப்பிச்சிருக்காங்க. நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்க, புற்றுநோயை கூட ஒரு வினாடியில மறைய செய்கிறவர் தான் நம்முடைய தேவாதி தேவன். விசுவாசிக்கிறீங்களா? உன் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்யும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? The Lord has heard my cry for mercy. The Lord accepts my prayer. Psalm 6:9. வசனம் சொல்றத பாத்தீங்களா? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அப்படிதாங்க, நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார், அதை ஏற்றுக்கொண்டார், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட சகோதரியையும் நமக்கு சாட்சியை அனுப்பி கொடுத்த அன்பு சகோதரர் ஆர்கே மணி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற இயேசுவின் வல்லமை ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து
பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.